வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு கலாச்சார உணவை பற்றி தான் பார்க்க போகிறோம். உணவே மருந்துன்னு எல்லாருக்குமே தெரியும். அப்படிப்பட்ட ஒரு உணவு முறை, நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய ஒரு உணவு முறை, குழந்தைகளுக்கு நன்மையை தரக்கூடிய ஒரு உணவு முறை, அந்த ஒரு உணவு எப்படி செய்கிறதுங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த ஒரு உணவு முறை தான் பஞ்சமுட்டி கஞ்சி. பஞ்சமுட்டி கஞ்சி பொதுவாகவே நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடியது. இது சித்தர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, பஞ்சமுட்டி காகுமரும் பத்திவியன் நசனமாம் விஞ்சகரன் சன்னிகற்கு மெத்த நன்றாம் பஞ்சில் விழுந்து வரையாது மெலிந்தாரை தேற்றும் கொழுந்து வரையா இனி கோள். பஞ்சமுட்டி கஞ்சி பொதுவாகவே நம்ம உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது. அது மட்டும் இல்லாமல் எந்த நோயும் நம்ம உடம்புக்குள்ளே வராத மாதிரி தற்காத்து கொள்ள நம்ம உடம்பை வளர்க்குது. சில குழந்தைகள்லாம் ரொம்பவே நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருப்பாங்க, அதுலேயும் ரொம்பவே ஒல்லியாக இருப்பாங்க. என்னதான் சாப்பிட்டாலும் அவங்களுக்கு வெயிட்டே ஏறாது. அது மட்டும் இல்லாமல் சித்த முறையில் இந்த கஞ்சியை எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா, செரிபிரல் பால்சி, அதாவது மூளைத்திறன் குன்றிய குழந்தைகளுக்கு இதை கொடுக்குறாங்க. மால் அப்சார்ப்ஷன் சைல்டு, அதாவது என்னதான் சாப்பிட்டாலும் உடம்பில் அதை அப்சார்ப் பண்ணிக்கிற சக்தி இல்லாத குழந்தைங்களுக்கும் இதை கொடுக்குறாங்க. அந்த டிசீஸ் உள்ளவங்களுக்கே இது மூளைத்திறன் அதிகரி அப்படின்னா, நம்ம நார்மலாக இருக்கிறவங்க இதை சாப்பிட்டா எவ்வளோ நன்மைகள் கிடைக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதில் என்னென்ன பொருட்கள் செய்யறதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். துவரம்பருப்பு, சிறுபயறு, கருப்பு உளுந்து, பச்சரிசி, கடலைப்பருப்பு, இதுதான் இதில் சேரக்கூடிய பொருட்கள். இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்துலேயுமே பேசிக்காக நிறைய ப்ரோட்டீன்ஸ், ஃபைபர், அவ்வளோ நியூட்ரியன்ஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் ஒன்று சேரும்போது நம்ம குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஒரு நல்ல பெனிஃபிட்டை அளிக்குது. செய்முறை இப்போ பார்ப்போம். துவரம்பருப்பு 100 கிராம், சிறுபயறு 100 கிராம், கருப்பு உளுந்து 100 கிராம், பச்சரிசி 100 கிராம், கடலைப்பருப்பு 100 கிராம், எல்லாமே சம அளவில் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இந்த அஞ்சையுமே தனித்தனியாக இளவறுப்பாக வறுக்கணும். எப்படின்னா, ரவை வறுக்கிற மாதிரி லைட்டாக பொன்னிறமானவனே எடுத்துரும் இல்லையா, அந்த மாதிரி தனித்தனியாக வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. வறுத்ததெல்லாம் ஆறுனதுக்கப்புறமா எல்லாத்தையும் நல்லா மிக்சியில் போட்டு ஃபைன் பவுடராக நல்லா பொடியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பொடியை எல்லாம் ஒன்றா கலந்து வச்சிங்க அப்படின்னா அது ஆரோக்கிய சூரணம்னு சொல்கிறாங்க. இதை பெரியவங்களும் சாப்பிடலாம். பெரியவங்க எப்படி சாப்பிடணும் அப்படின்னா, 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. மதிய உணவில் சாதத்தோட தினமும் கலந்து சாப்பிடுங்க. இப்படி நீங்கள் சாப்பிட்றது மூலமாக ப்ரோட்டீன், ஃபைபர்ஸ், நியூட்ரியன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நுரையீரல் கோளாறுகள், தலைவலி, கண் பார்வை கோளாறுகள், இதய நோய் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா, அப்புறம் கிட்னியில் உங்களுக்கு கல் இருந்தது அப்படின்னா, அப்புறம் எப்போ பார்த்தாலும் இருமலாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு, பசி இல்லாதவங்களுக்கு, எல்லாருக்குமே இது ரொம்ப ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபுட்டாக அமையும். அது மட்டும் இல்லாமல் இதை நார்மலாக இருக்கிறவங்களும் சாப்பிட்லாம். இப்படி சாப்பிட்றது மூலமாக உங்கள் உடலை இது தேற்றக்கூடிய ஒரு உணவாக அமையுது. குழந்தைகளாக இருந்தாங்க அப்படின்னா கஞ்சி பண்ணி கொடுங்க. ஏன்னா கஞ்சியாக குடிக்கிறது மூலமாக உங்கள் உடலில் அது ஈஸியாக அப்சார்ப் ஆயிரும். கஞ்சினா எப்படி பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் அந்த பொடி பண்ணி வச்சுருக்கீங்க இல்லையா, அந்த பொடியில் 1 ஸ்பூன் அல்லது 2 ஸ்பூன் எடுத்து ஒரு வெள்ளை துணியில் போட்டு துணியை கெட்டிருங்க. அடுத்து அடுப்பேற்றிட்டு அதில் ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் 400 ml தண்ணீர் விட்டுட்டு, இந்த முடிச்சு வச்சுருக்கீங்க இல்லையா, இதை நீங்கள் அந்த தண்ணிக்குள்ளே போட்டுடணும். அப்புறம் நல்லா கொதிக்க விடுங்க. அந்த தண்ணி வந்து 100 ml வத்த வரைக்கும் நீங்கள் கொதிக்க விடணும். இப்படி பண்ணுறது மூலமாக அந்த பவுடர்லேருந்து சத்தெல்லாம் அந்த தண்ணியில் இறங்கி சத்து நிறைஞ்ச கஞ்சியாக அது மாறும். அப்புறம் நீங்கள் வடிகட்டி எடுத்துக்கலாம். இதில் 1 டம்ளர் உங்கள் குழந்தைங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா, கண்டிப்பாக 2 வாரத்துலேயே அவங்களோட வெயிட்டு 1/2 கிலோக்கு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. வெயிட்டும் இன்க்ரீஸ் ஆகும், அதே சமயத்தில் அவ்வளோ ப்ரோட்டீன், அவ்வளோ ஃபைபர், மைக்ரோ நியூட்ரியன்ஸ் எல்லாமே உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த 1 டம்ளர் மூலமாக கிடச்சிருது. பெரியவங்களும் குடிக்கலாம், சின்ன குழந்தைகளும் குடிக்கலாம். எல்லாத்துக்குமே இது ஒரு பயன் தரக்கூடிய ஒரு கஞ்சியாக அமையுது. நம்ம நார்மலாக சேர்க்குற இன்க்ரீடியன்ஸ் தான், அதை ஒன்றா சேர்ந்து இப்படி கஞ்சி பண்ணுறது மூலமாக எவ்வளோ பெனிஃபிட்ஸ்னு பாருங்கள். இப்போ இதை ட்ரை பண்ணுங்கள். இந்த கஞ்சியை சின்ன குழந்தைங்கள்லேருந்து ரொம்ப வயசானவங்க வரைக்கும் எல்லாருமே குடிக்கலாம்.
மூல வளர்ச்சி இல்லாத குழந்தைங்க, அதாவது சிபி சைல்ட், மால்நரிஸ்டு சில்ட்ரன், அதாவது சாப்பிட்ற சாப்பாடு செரிக்காமல் அல்லது அந்த சாப்பிட்ட சாப்பாட்டுக்கான சத்தை ஏற்றுக்க முடியாத குழந்தைங்களாக இருந்தாங்க அப்படின்னா, ரொம்பவே ஒல்லியான குழந்தைங்க, நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கிற குழந்தைங்க, அதிக வளர்ச்சி இல்லாத குழந்தைங்கன்னு எல்லாருக்குமே இதை கொடுக்கலாம். உடனே பெரியவங்க நாங்கள் ஆரோக்கிய சூரணமாக தான் நம்ம எடுத்துக்கணுமா, பஞ்சமுட்டி கஞ்சியை நாங்கள் எடுத்துக்க கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. அதெல்லாம் இல்லை, நீங்களும் பஞ்சமுட்டி கஞ்சி எடுத்துக்கலாம். அதாவது ரொம்பவே அதிகமான ஒரு வேலை பழுவில் இருக்கிறவங்க, டைமே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க ஆரோக்கிய சூரணமாக எடுத்துக்கோங்க. இல்லை நான் ரிலாக்ஸ்டாக எனக்கு எந்த வேலையும் இல்லை வீட்டில் தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, நீங்கள் பஞ்சமுட்டி கஞ்சியை கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க. ஏன்னா சூரணத்தை விட, அதாவது ஆரோக்கிய சூரணத்தை விட பஞ்சமுட்டி கஞ்சி ஃபாஸ்ட்டாக அப்சர்ப் ஆகும். ரொம்பவே முக்கியமானது, நீரிழிவு நோயினருக்கு இந்த பஞ்சமுட்டி கஞ்சி ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் நீரிழிவு நோய் உள்ளவங்க பஞ்சமுட்டி கஞ்சியை மிஸ் பண்ணிடாதீங்க, கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க. கப பிரச்சனை எல்லாத்தையும் கம்மி பண்ணக்கூடிய இந்த பஞ்சமுட்டி கஞ்சி எல்லா வயதினரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட கமெண்ட்ஸை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஆரோக்கியமான வாழ்வு உங்கள் வசமாகும்.